மழையில் அலங்கோலமான அரசு பள்ளியை தற்பொழுது வரை தூய்மைப்படுத்தாமல் அலட்சியம் காட்டி வருகிறது கோவை மாநகராட்சி நிர்வாகம். கோவை உக்கடம் கோட்டையீஸ்வரன் வீதி பகுதியில் அமைந்துள்ளது மாநகராட்சி துவக்கப்பள்ளி. கோவை மாநகராட்சி 82 வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வரும் இந்த பள்ளியின் அவல நிலையைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். கடந்த 2 நாட்களாக கோவையில் பெய்து வரும் பரவலான மழையின் காரணமாக வீதிகளிலும் சாலைகளிலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் புகுந்து குளம் போல் காட்சியளித்தது. அதே நேரத்தில் கோவை மாநகராட்சி துவக்கப்பள்ளியில் புகுந்த மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபடாமல் அலட்சியம் காட்டி வரும் மாநகராட்சி செயல்பாட்டால் தற்பொழுது அந்த துவக்கப்பள்ளி அலங்கோலமாக காட்சியளிக்கிறது. நாளை திங்கட்கிழமை பள்ளி திறக்கும் நிலையில் மாணவர்கள் பள்ளிக்குள் செல்ல முடியாத அளவிற்கு மழையின் நீரும் கழிவு நீரும் தேங்கி பள்ளி சுகாதாரமற்ற நிலையில் நோய் தொற்று பரவும் விதமாக காட்சியளிப்பது அப்பகுதி மக்களிடையேயும் பெற்றோர்கள் இடையேயும் பெரும் அதிருப்தியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி மாணவர்களின் நலனை கருதி கோவை மாநகராட்சி உடனடியாக பள்ளியில் தேங்கி நிற்கும் கழிவு நீரையும் மழை நீரையும் தூய்மைப்படுத்தி சுகாதாரமான சூழ்நிலையில் மாணவர்கள் படிக்கக்கூடிய சூழ்நிலையை உடனடியாக உருவாக்க வேண்டும், நோய் தொற்றிலிருந்து மாணவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் அப்பகுதி மக்களின் வேண்டுகோளாக இருக்கிறது. ரெண்டு நாள் நல்லா இருக்கும், பின்ன அதேதான். வீட்டுக்குள்ள உட்கார முடியல, சாப்பிட முடியல, குழந்தைகள் வெளியே வர முடியல. என்னன்னு கூட கவனத்தில் வந்து திரும்பி பார்த்தாங்க இல்லை. தினமும் இப்படி 4-5 தடவை நம்ம வாசலே உட்காருங்க, இப்படியே தான் போகிறாங்க, திரும்பி கூட பார்க்கறது இல்லை. அவங்களுக்கு தெரியாதா, சொன்னாலும் என்னன்னு கேட்கறது இல்லை. என் பேர் ஜரீனா. எங்கள் வீட்டு வாசலில் இப்போ அடைஞ்சிட்டே இருக்கு. நாங்கள் 10-80 வருஷமாக குடியிருக்கிறேங்க. ஸ்கூலுக்கு முன்னாடி வீட்டு வாசலில் இப்படி வெளியில் இறங்க முடியுதில்லை, கொசு கடிச்சிட்டு உட்கார முடியுதில்லை, வீட்டுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. சொன்னீங்களா ஆர்டின்னு சொல்லலையா? அவங்க இப்படி தானே போயிட்டு இருக்குது, பார்க்க மாட்டாங்களே. இது அவங்க ஒன்றும் கவனிக்கிறதே இல்லைங்க. எல்லாம் பார்த்துட்டே இல்லையே, பார்த்த இப்படி கிடக்கணும் இந்த இடம். அவங்க தினமும் தான் வர்றாங்க, தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு பார்க்கறது ஒன்றும் இல்லைங்க, எதுவுமே வர்றதில்லை. நம்ம எது சொன்னோம், இந்த பைப்பும் கூட ஒன்று நல்லாக்கி கேட்டால் நல்லாக்கி தர மாட்டேங்கிறாங்க. பைப்பு தண்ணி சும்மா போய்கிட்டு கிடக்குது இல்லை, பைப்பும் கூட நல்லாக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம கேட்டால் சரி சரின்னு சொல்லும், திரும்பி கூட பார்க்கறது இல்லை. எத்தனையோ தடவை சொல்லியாச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உட்காரவே முடியல வீட்டுக்குள்ள, கொசு கடிச்சிட்டு போகும், நோய் வருது கொசு கடிச்சு. என் பேர் நௌசா தெளிங்க. நாங்கள் ஈஸ்வரன் கோயில் வீதி கோட்டமேட்டில் ஒரு 50-60 வருஷமாக குடியிருக்கிறோம். மாநகராட்சி ஸ்கூலு ஆப்போசிட்டில் எங்கள் வீடு இருக்குது. அந்த சைடில் மாநகராட்சி ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற டிச்சு வந்து எப்போ பார்த்தாலும் அடைஞ்சு அடைஞ்சு 10 நாளைக்கு ஒரு தடவை அடைஞ்சு ஒரு வாரமாக க்ளீன் பண்ணாமல் இப்போ இருக்குது. ரோடு பூரா வெறும் டிச்சு தனியாக இருக்குது. எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்குது. எங்களுக்கு காய்ச்சல் நிறையா வருது. எங்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப இந்த வைரஸ் காய்ச்சல் அந்த மாதிரி எல்லாம் வருது. எங்களுக்கு யார்கிட்ட சொல்கிறது எப்படி பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. யாரும் அதிகாரிக்கு வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. கவுன்சிலர்கிட்ட நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம், இன்னும் யாருமே ஆளுக தீபாவளினால ஆளுக இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னென்னு தெரியல எங்களுக்கு, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. இது மாநகராட்சி ஸ்கூலுக்குள்ளேயெல்லாம் தண்ணி உள்ளேயெல்லாம் போயிடுச்சு. அந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அதுக்கு பின்னாடி அந்த பக்கம் குப்பைகள் எல்லாம் நிறைய போட்டு அங்கேயும் ரொம்ப இதாக இருக்குது. எங்களுக்கு ஒரு 4-5 வீடுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. இதை நான் ஒரு அதிகாரிகள் வந்து ஏதாவது எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த டிச்சு ஒரு 10 வருஷமாகவே உள்ளுக்குள்ளே மண் அடைஞ்சிருக்கு. அந்த 10 வருஷமாக யாருமே உள்ளே ஆழமாக தோண்டி மண் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கிளியர் பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு டியூப் போட்டு இப்படி குத்தி அதை முடிச்சு விட்டு போட்டு கிளியர் பண்ணி போட்டு தண்ணி இறங்கினு போயிடுறாங்க. மறுபடியும் இது இப்படியே வந்துட்டு இருக்குது. வருஷம் பூரா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், யார்கிட்ட சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. நீங்கள் தயவு கூர்ந்து நீங்கள் இந்த மாதிரி மாநகராட்சியிலேருந்து வந்து எங்களுக்கு இதை சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்புறங்க இந்த கேபிளெல்லாம் போட்டு தொங்க விட்டுருக்குறாங்க. அது வந்து என்ன சேக் அடிக்குமா என்ன, யாருமே பராமரிக்கிறது இல்லை. அதிக அதிகமாக வந்து இந்த கேபிள்களெல்லாம் நிறைய போட்டிருக்குறாங்க. கேட்டால் இந்த
இது இங்க என்ன என்னமோ கேபிள் சொல்றாங்க, எர்த் இருக்குமான்னு தெரியல. ஒரு கேபிள் உள்ளே கீழேயே வந்துருச்சு, வண்டி நிறுத்த முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. பார்த்து ஏதாவது அதிகாரிகளை ஏதாவது ஒன்று கிளியர் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும்னு வேண்டி கேட்டுக்கு.